ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 52 விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். கூட ஒரு வாரம் கேப் விட்டாச்சு, கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தி, டென்ஷன் ஜாஸ்தி, அதனால எனக்கு வெயிட் ஏறல. நான் கடையில் எதுவும் சாப்பிடல, ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டாலும் இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் அரிபரியாக போனதில் ஒரு 2-3 நாளாக சாப்பிடவே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு போச்சு. வெறும் லிக்யூடாக தான் போயிட்டு இருந்தது. அதனால தான் என் வெயிட் வந்து 300 கிராம் காமிக்குது, ஒரு நாள் 250 கிராம் காமிக்குது. அப்படியே அதே வெயிட் தான் இருக்குது. 59 to 60 வரைக்கும் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு காமிக்கும் போது 59 to 300 காமிக்குது. ஸோ இன்னையிலேருந்து 52வது நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 100வது நாள் வரைக்கும் கண்டினியூவாக முடியணும்னு எதிர்பார்க்குறேன். சரி வாங்க, இன்னைக்கு ரொட்டீன் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். காலையில் 7:00 இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வெந்தய சீரக சோம்பு ஊற வச்ச தண்ணி தான் எடுக்கிறேன். மஞ்சள் சேர்த்துருக்கேன். தொண்டை வந்து கொஞ்சம் புண்ணாகின மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. வாக்கிங் காலையில் சாயந்தரம் போனதுனால இந்த பனிக்காற்று காலையில் சேரலையா இல்லை என்னன்னு தெரியல. கொஞ்சம் புண்ணாக ஆரம்பிச்சிட்டாலே நான் கொஞ்சம் ஆம்லா ஜூஸ் நிப்பாட்டிடுவான், எடுக்கல. அடுத்த ஒரு 10 நாளைக்கு இந்த மஞ்சள் போட்ட வெந்தய சீரக சோம்பு ஊற வச்ச தண்ணி, கொதிக்க வச்ச தண்ணி தான் எடுத்துக்குவான். இது எதுவுமே எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாதம் விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டாக எடுக்கிறது இதுதான். இன்னைக்கு காலையிலேயே வாக்கிங் வந்துட்டா, கொஞ்சம் நிதிஷ்க்குலாம் ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால மார்னிங்லேயே வாக்கிங் வந்தாச்சு. 1 ஹவர், அதுக்கு மேலே போய் சமைக்க வேண்டியது வேலை இருக்கும். ஸோ 1 ஹவர் மார்னிங்கில் வெயில் என் மேலே சுல்லுன்னு படுது. நல்லா பிரிஸ்காக ஒரு வாக்கிங் வந்துட்டேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்னிங்கில் வாக்கிங் போய் பழகுங்களா, பாதி அதுலேயே சரியாக போயிடும். அந்த சன்லைட் நம்ம மேலே பட்டாலே பாதி நோய் சரியாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்குள்ளே வாக்கிங் போகிறதோட வெளியில் வாக்கிங் போகிற மெயின் பெனிஃபிட் வந்து இதுதான், சன்லைட் நம்ம மேலே படணும், சூரிய வெளிச்சம். அதை நான் வச்சுட்டு ரெண்டு வேலையும் வெளியில் வாக்கிங் போக முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சாப்பாடு எடுக்கிறது முளைக்கட்டின பச்சைப்பயிறு வந்து 100 கிராமும் மாதுளம்பழம் 50 கிராம் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் அத்திப்பழம், கருப்புலந்து திராட்சை, பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பழம் சாப்பிடுவேன், ஒரு செவ்வாழை பழமும் ஒரு ஆப்பிள் பழமும். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுக்கல, ஒரே மார்னிங் டிஃபனாக ஒன்று தான். அது வந்து எடுக்கிற டைம் வந்து இப்போ 7 to 8 நான் வாக்கிங் போகிறதுனால 10 மணிக்கு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து 10 to 6 தான் எடுக்கிற டைமிங் ஐடியா, ஏன்னா 7 to 8 வாக்கிங் போயிடுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து 9:30 வந்து இது எடுக்க ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக 10 மணிக்கு சாப்பிட ஆரம்பிப்பேன். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இது தான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றது எடுக்கிறது கிடையாது, டைரெக்டாக லஞ்சுக்கு தான் போயிடுவான். மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி வந்து 1 ஆகுது. ரசம் வந்து இந்த பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன், 75 கிராம் இருக்கும். முட்டை பொரியல், ஒரு முட்டை போட்டு அப்படியே வெங்காயம் போட்டு பொரியல் மாதிரி. பீட்ரூட் பொரியல் 75 கிராம். அதுக்கப்புறம் குதிரைவாளியில் புதினா ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். புதினா கொத்தமல்லி போட்டு பண்ணுறது தான் மதியான சாப்பாடு இதான் எடுக்கிறேன். நான் வந்து குதிரைவாளி புதினா ரைஸ் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத சிம்பிளாக பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி என்னோட மதியான சாப்பாடு அப்படின்றது சிறுதானிய அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது டெய்லி எடுக்காட்டினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுங்க. நார்மல் ரைஸ் வந்து 100 கிராம் எடுத்தால் எனக்கு பசிக்குது, பசி அடங்கலை அப்படின்னா சிறுதானிய அரிசிகள் எடுத்து பாருங்கள். 100 கிராம் 120 கிராம் எடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது, அதுவே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரைவாளி அரிசியில் தான் புதினா சாதம் மாதிரி செய்ய போகிறேன். இந்த குதிரைவாளி அரிசி வந்து நான் வந்து இந்த கிளாஸுக்கு 120 கிராம் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அப்படியே தலை இது நிறையா குவியலாக எடுத்தேன்னா 120 கிராம் வரும். இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா அலசி வச்சுருக்கேன் குதிரைவாளி அரிசி. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு. புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடிக்கு நிறையா எடுத்தேன்னா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நாளையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வளர்க்குறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது காமிக்கிறேன். அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். கடுகுந்தம் பருப்பு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, 1 வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். உப்பு வந்து கல் உப்பு தான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அப்படியே தண்ணியாக தெரியுது. பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். தக்காளி, பெரிய தக்காளியாக 1 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ இந்த பேஸ்ட் ஊற்றிடலாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இது நல்லா பச்சைவாடை போக 1-2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி பச்சைவாடை போக வதக்கியாச்சு, இப்போ இதில் ரைஸ் போட்டுடலாம். குதிரைவாளி அரிசி வறுக்கப்புன்னா தண்ணி வந்து 2 கப் ஊற்றுவேன், போதுமானது. தண்ணி ஊற்றி இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஊற்றிருக்கேன். ஸோ குக்கர் மூடி போட்டு 3 விசில் அடித்து 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடுவான். சரி, சாதம் வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். 3 விசில் அடித்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் லைட்டாக கொத்தமல்லி தலை பிச்சு போட்டுடலாம்.
உங்களுக்கு கொலைவா வேணும் அப்படின்னா 3 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. நான் கொஞ்சம் உதிரியா வேணும்ன்றதுக்காக 2 கிளாஸ் ஊத்திருக்கேன். நீங்க நல்லா கொலைவா வேணும்னா 3 கிளாஸ் ஊத்திக்கோங்க. குதிரைவாளி புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங்ல ஒரு 3:30 மேல எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 1 hour கிட்ட எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன், 1 hour மேல பண்ணியிருப்பேன். வார்ம் அப், கூல்டவுன் எல்லாம் சேர்த்து அப்பர் பாடி லோயர் பாடி தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இப்போ தான் மெதுமெதுவாக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஊடால ஒரு 1 week கிட்ட நான் எந்த எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை. 1 week கேப் விட்டுட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வேகமாக அவசியமாக பண்ண வேணாம், ஸ்லோவாக ஆரம்பிங்க. ஏன்னா திருப்பியும் பாடி பெயின் வரதான் செய்யும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஸ்லோவாக ஆரம்பித்து பண்ணிங்கன்னா சிவியர் பெயின் இல்லாமல் நார்மல் மாட்ரேட்டாக உங்கள் பெயினை வந்து சமாளித்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் செம்மையாக என்னோடய எக்ஸசைஸை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். மணி வந்து 6 ஆகுது. கரெக்டாக 6 மணிக்கு எடுக்கிறேன். 1 முட்டை தோசை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சட்னி தான் எடுத்திருக்கேன் 1 tablespoon அளவுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு 1 30 minutes கழிச்சு 6:30 வாக்கிங் போகலான்னு அப்படின்னு பார்க்குறேன். 1/2 hour மட்டுமாவது வாக்கிங் போயிட்டு வந்துடணும். ஸோ லாஸ்ட் மீல 6 மணிக்கு எடுக்கிறது இதுதான். சாயந்தரம் வாக்கிங் வந்தான். 1 round கூட வாக்கிங் நடக்கல, அதுக்குள்ளே வரணும். இருட்டிக்கிட்டு வருது மழை. ஏப்ரல் மேலே இப்படி மழை பெய்யுமா அப்படின்றது தெரில. இன்றைக்கி கொஞ்சம் மஞ்சள் உரசி போடுற மஞ்சள், புது மஞ்சள், அதனால அப்படியே நம்மளால் மஞ்சளாக தெரியுது. மார்னிங்கில் மஞ்சள் போடுறதோட நான் ஈவினிங்கில் தான் மஞ்சள் போடுவேன். மூஞ்சி கழுவிட்டு குளிக்க போகும்போது போடுதான், அதுக்கப்புறம் ஈவினிங்கில். ஸோ இதுதான் என்னோடய ரெகுலர் ஃபேஸ் ரொட்டீன் தான். சீக்கிரமாக மீதி இருக்க ஸ்டெப்பை வாக்கிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். இன்றைக்கி மொத்த ஸ்டெப்பு 10,000 steps நான் ஃபில் பண்ணிட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். 45 minutes ஈவினிங்கில் வாக்கிங் போயிருப்பான். நைட்டு கரைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். மணி 8:30 ஆகுது. நல்லா சூடாக எடுத்து குடிங்க. ஸோ ஃபேட் கட்டட் ட்ரிங்க் வந்து நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டைமிங்கில் அந்த அதாவது சாப்பிட்ற டயத்தில் எடுக்க மாட்டேன். 10 to 6 ஒன்றும் எடுக்க மாட்டேன். நான் எடுக்கிறது நைட்டு படுக்க போகிறதுக்கு 1-2 hours முன்னாடி அந்த மாதிரி தான் எடுப்பேன். 10 மணிக்கு படுக்க போகிறேன் அப்படின்னா 8:00 to 8:30 நான் எடுத்துக்குவேன் எப்பவுமே டெய்லி. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பிளாக் காஃபியோ அந்த மாதிரி தான். இதை எடுத்துக்கலாம். பழங்கள் பழம் சார்ந்த ஃப்ரூட்ஸ் தான் வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் டயத்தில் எடுக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட்டாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.